வணக்கம். இன்னைக்கு நாம பெயில், அதாவது ஜாமீன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அந்த ஜாமீன் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது ஜாமீன் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நபர் ஒரு குற்ற செயலை செய்யும்போது அது சட்டப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது பிணையில் விடக்கூடிய குற்றங்கள். இன்னொன்று நான் பெயிலபிள் அஃபென்ஸ், பிணையில் விட முடியாத குற்றங்கள். அப்படி ரெண்டு வகையான குற்றங்கள் இருக்குது. இப்போ பிணையில் விடக்கூடிய குற்றங்கள், அதாவது பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன குற்றங்கள், சிறு அளவிலான குற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு 294B அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பொது வெளியில் ஆபாசமாக பேசுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பெயில் வந்து எளிதாக கொடுத்துருவாங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடும் குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிணையில் விட முடியாத குற்றங்கள், அது கொடும் குற்றங்களாக இருக்கும்போது. இப்போ அதுக்கு வந்து உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ கொலை குற்றம், அந்த மாதிரியான கொள்ளை குற்றம், இந்த மாதிரி பெரிய அளவிலான குற்றங்கள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ், பிணையில் விட முடியாத குற்றங்கள். உதாரணத்துக்கு செக்ஷன் 307 ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணால் அந்த நபருக்கு பெயில் வந்து அவ்வளோ எளிதாக கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நபர்கள் வெளியில் இருந்தால் தப்பிச்சு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தடயங்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சாட்சி சொன்ன நபர்களை மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்காகத்தான் அவங்களுக்கு வந்து பெயில் வந்து அவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து பெயில் கொடுப்பாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த மாதிரி குற்றம் செஞ்சவங்களுக்கு கூட பெயில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அந்த குடும்பத்தில் பொருள் ஈட்டக்கூடிய ஒரே நபராக இருக்கணும், அந்த குடும்பமே அவரை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம், இதற்கு முன்னாடி இந்த மாதிரி குற்றங்கள் செய்யாத ஒரு நபராக இருக்கணும், இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவருக்கும் பெயில் கொடுக்கும். இதே மாதிரியான கொடும் குற்றம் புரிந்த நபர்களாக இருந்தால் கூட, அவங்க பெண்களாகவோ குழந்தைகளாகவோ இருந்தால் அவங்களுக்கு பெயில் நார்மலாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக யாரெல்லாம் பெயில் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள்னு பார்த்தா, குற்றம் சுமத்தப்பட்ட அனைவரும் பெயில் பெறுவதற்கு தகுதியுடையவங்க தான். ஏன்னா இதில் பெயிலை பொறுத்தளவில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அக்யூஸ்டு தான், அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை இல்லை குற்றவாளி கிடையாது, அந்த அடிப்படையில் தான் பெயில் வந்து வழங்கப்படுது. பெயிலை பொறுத்தளவில் யார் யார் எங்கெங்கே ஃபைல் பண்ணணும், இப்போ 3 குறைவான தண்டனை காலம் இருக்கும் பட்சத்தில் அவங்க JM கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். 3 7 வரை தண்டனையாக கிடைக்கக்கூடிய குற்றங்களுக்கு CJM கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். 7 முதல் மரண தண்டனையோ ஆயுட்கால தண்டனையோ பெறுகின்ற குற்றம் இழைத்தவர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பெயிலுக்காக அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே இந்த நீதிமன்றங்களுக்கு மேற்பட்ட உத்தரவுகளுக்கு அப்பீலுக்கு உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ உதாரணமாக ஒரு 3 குறைவான குற்றம் செஞ்ச ஒரு நபர், அவருக்கு வந்து பெயில் அப்ளிகேஷன் JM கோர்ட்டில் போடுறோம். அந்த JM கோர்ட்டில் அந்த மனு தள்ளுபடி, பெயில் பெட்டிஷன் வந்து தள்ளுபடியாகும் பட்சத்தில் அவர் வந்து அப்பீலாக அடுத்த நாளே கூட CJM கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. ஆனால் ரிஜெக்ட் பண்ண கோர்ட்லேயே மீண்டும் தாக்கல் பண்ணணும்னா அவர் 15 குறைந்தபட்சம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்தாலும் இல்லை எந்த கோர்ட்டில் பெயில் ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த கோர்ட்டுக்கு எதிராக நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கும் நேரடியாக போவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொடும் குற்றம் புரிந்தவர்களுக்கு ஜாமீன் வழங்கும்போது சில நிபந்தனைகளையும் கூடுதலாக வழங்குவாங்க. அது என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்கும் அப்படின்னா, எதன் அடிப்படையில் அந்த நிபந்தனைகள் கொடுப்பாங்கன்னா, இவங்க போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, சாட்சிகள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, தடயங்களை அழிக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இவங்களை வந்து சம்பவம் நடந்த இடத்துல இல்லாமல் வேறு ஒரு மாவட்டத்தில் போய் இவங்கள போய் காலையிலையும் சாயங்காலமும் கையெழுத்து போட சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்லேயோ போய் கையெழுத்து போடுற மாதிரி இவங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த கண்டிஷனும் 2 ஷூரிட்டி
அழிச்சிட்டு அவங்க வந்து கண்டிஷன் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஷூரிட்டியாக இவ்வளோ பணத்தை டெபாசிட் பண்ணணும், இந்த மாதிரியான கண்டிஷன்கள் வந்து அதில் வழக்கமாகவே போடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பெயில் உத்தரவில் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டாலோ இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு அதுக்கு நம்ம சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தாலோ நம்மளுடைய வழங்கப்பட்ட அந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த நீதிபதிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 7 வருடங்கள் முதல் ஆயுட்காலம் வரை தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்களை புரிந்தவர்களின் வழக்குகளில் சார்ஜ்ஷீட்டை பொதுவாக 90 நாளைக்குள்ள கண்டிப்பாக காவல்துறையினர் தாக்கல் செய்யணும். அப்படி அவங்க 90 நாளை கடந்தும் சார்ஜ்ஷீட் தாக்கல் செய்யப்படாத வழக்குகளுக்கு ஸ்டாச்சுட்டரி பெயில் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட அந்த குற்றத்திற்குள்ளான நபருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு பெயில் வந்து மேண்டேட்ரி, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பெயில் கிடச்சிரும் அப்படிங்கிறத நம்ம உத்தரவாதமாக சொல்லலாம். 90 நாள் கழித்த பிறகு அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பெயில்ஸ் வந்து பெயில் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவைகள் தான் நம்ம ஜாமீன் சம்மந்தமாக பார்த்த வீடியோ பதிவு. ஏற்கனவே ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதற்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.